குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சித்தாதி சித்தன் என்ன செஞ்சு வச்சுட்டு போனா, நமக்கு என்ன கொடுத்துட்டு போனா, மகான்கள்லாம் நமக்கு என்ன செஞ்சு வச்சுட்டு போனாங்க, இது எதுவுமே தெரியாமல் சித்தர்களோட பாதையினாலே அழிவு பாதை நம்மளை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விடும், எங்கேயாவது கொண்டு போய் கோர்த்து விட்டுறோம், நம்மளோட இந்த வாழ்க்கையிலே வாழ முடியாதுன்னு ஏகப்பட்ட பயத்தை கொண்டு வந்து சித்தர்கள் பற்றின ஒரு நல்ல விஷயத்தை பூராத்தையும் இந்த மக்கள் தவறான புரிதலில் கெடுத்து வச்சுட்டாங்க. குருமார்கள் என்பவர்கள் அப்பேற்பட்ட புனிதமான மனிதர்கள், அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தலையாய கடமை. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் நம்ம. ஸோ அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சித்தர்கள் மகான்கள் இவங்கள்லாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணித்து, தனக்காக அர்ப்பணிக்கல, தனக்காக அர்ப்பணித்து அதன் மூலியமாக மாபெரும் ஞானத்தை கற்று இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணுன்றக்காக பல விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள், உணவு முறை எப்படி சாப்பிட்ணும், எப்படி ஹெல்த்தை பாதுகாக்கணும், யோக முறைகள் நான் என்ன, எப்படி முக்தி நிலை அடைகிறது, செல்வத்தை மட்டும் ஈட்டுவது எப்படி, இல்லை நிம்மதியாக தூக்கம் தூங்குறது எப்படி, கூடு விட்டு கூடு போயிடுறது எப்படி, உட்காந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறது எப்படி, இத்தனை விஷயத்தையும் எப்படி கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுனா, இந்த சித்தர்கள் மார்க்கம்னாவே சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, இந்த சித்தர்கள் மார்க்கம் அப்படின்னாவே இந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்றாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு பேசுகிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா இவங்க பேசுகிறது பூரா உலக வாழ்க்கையை விட்டு அப்பாற்பட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு அது ஏற்றுக்காத மாதிரி தான் இருக்கும், கோபம் வரும். ஆனால் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்க விட்டதுனால மட்டும்தான் அந்த தனக்கான கான்ஷியஸ்னஸ் லெவலில் டீப்பாக போய் உள்ளே என்ன நடக்குதுன்றதை கவனிக்க முடிஞ்சு. இப்போ சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விடும்போது அந்த ரஜோகுணம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு போகும். அப்போ என்னென்னா, சாஃப்ட் நேச்சருக்கு வருவீங்க. இன்னும் சிக்கன் மட்டன் வந்து அதிக நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு டைம் எடுத்துக்கும். செரிமானத்துக்கு அதிகமாக எப்பயுமே டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உடல் உறுப்புகள் மேக்சிமம் செரிமானத்துக்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு தியானம் பண்ணாலும் அங்கே ஒருநிலைப்படாது மனம். அப்போது அந்த சிக்கன் மட்டன் தேவையில்லை, அதனால தான் அது தேவையில்லைன்றாங்க. மற்றபடி ஜீவகாருண்யத்துக்காகவும் ஒரு சில சித்தர்கள் காரணமாக சொல்கிறாங்க. மேக்சிமம் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பயிற்சி முறைகளுக்கு அது கொஞ்சம் தடையாக இருக்கும். கல்யாணம் ஏன் பண்ணிக்க வேணான்றாங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட வர்றவங்க நம்மளுடைய பாதையை பிரச்சனையாக தடுத்துருவாங்களோன்ற பயம், அது ஒன்று. ரெண்டாவது, கல்யாணத்தில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர் சக்தின்னு கூடிய அந்த விந்து சக்தியும் அந்த அந்த சுரோனிதம் என்னக்கூடிய அந்த விஷயமும் அதிகமாக வீணாகும். அதை எந்த அளவுக்கு சேமித்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த உலகத்தோட உண்மையை நீங்கள் உணர முடியும். ஸோ அதனால தான் கல்யாணத்துக்கு பயந்தாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ண எல்லாமே உண்மையை உணர்வதற்கான ஒரு அர்ப்பணிப்பு தானே தவிர, மற்றவங்க எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா சந்தோஷமா வாழுங்க, உங்களை யாரும் இழுக்கல. ஆனா இந்த உண்மையை உணரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க இதை எல்லாத்தையும் சித்தர்கள் பண்ண எல்லாத்தையும் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அமைதியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். சித்தர்களும் மகான்களும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்களுடைய சந்தோஷங்களை கொடுத்து இந்த மனிதர்களுக்கு நம்ம ஏதாவது நம்ம கொடுத்துட்டு போகணும், உண்மையை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்ச அந்த ட்ரெண்டியான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை. ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய கோயில் கட்டினார், அன்னைக்கு இருந்த ஆட்சியில் இருந்த மன்னர்கள்லாம் கல்லணையை கட்டினாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிது. இன்றைக்கி கட்டுற பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஸ்ட்ராங்காக நின்று ஆச்சரியமாக இருக்குது. கேட்டால் இன்றைக்கி இருக்கிற இன்ஜினியர்ஸ் தான் இருக்கிறதுல பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அவார்டுகள் வேறு, எங்கே போய் நான் போய் செவுத்தில் போய் முட்டிக்கிறது? எந்த படிப்பறிவு இல்லாத காலத்திலேயே எப்படா இவன் இந்த கல்லை கொண்டு போய், இத்தனை டன் இடையில இருக்கக்கூடிய கல்லை எப்படி மேலே கொண்டு போய் ஏத்துனான்னு இன்னைக்கு வரைக்கும் முள்ளி பிதுங்கி போய் நிற்கிறாங்க. எப்படி இது வாய்ப்பே இல்லையே? அப்போ எப்பேற்பட்ட ஒரு கட்டிடக்கலையில் இருந்திருப்பாங்க நம்ம ஆளுங்க. அன்னைக்கு இருந்த ஆட்சி முறை எந்த அளவுக்கு இருக்கும், உணவு முறை எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் அழிந்து 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 கடைசியில் இந்த கலியுகத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. 30 வயசு 40 வயசு வாழ்ந்தால் மிகப்பெரிய சாதனையாக இருக்குது இன்றைக்கி. இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், சித்தர்கள் மகான்கள் நமக்கு வகுத்து கொடுத்த பாதை என்னென்னா, மிக தெளிவான ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்குண்டான பாதையை நமக்கு வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம நல்லதுக்காக செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டேஸ்ட்டுக்கு அடிமையாகி, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, தேவையற்ற விஷயங்களுக்கு அடிமையாகி, நல்ல விஷயங்கள் தேவையில்லைன்ற அளவுக்கு அது உங்களை அடிமையாக்கி அது தூக்கி உதறி தள்ளிவிட்டு அந்த தேவையற்ற டேஸ்ட்டுக்கும் தேவையற்ற குணங்களுக்கும் அந்த அந்த அடிக்ஷனுக்கும் அடிமையாகி இன்றைக்கி வாழ்க்கையை இழந்து நடுரோட்டில் நிற்பவர்கள் ஏராளமான பேர். ஸோ இதனால தான் சொல்கிறேன்,
அன்னைக்கே ட்ரெண்டிங்கில் இருந்தவங்க, சித்தர்களும் மகான்களும் நமது நல்லதற்காக அவர்கள் வாழ்ந்தவர்கள். ஸோ அந்த பாதை என்றும் மிக சரியான பாதையாக தான் இருக்குமே தவிர ஒருவன் வாழ்க்கையை அழிக்கும் பாதையாக அது இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது.